வாய்க்குழி சமிபாட்டில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்க்குழியானது தசையாலான மேல் கீழ் உதடுகளினால் சூழப்பட்டிருக்கும். மேலும் மேல் கீழ் தாடைகளினால் ஆக்கப்பட்டிருக்கும். எங்களுக்கு தெரியும், வாய்க்குழியில் கீழ்த்தாடை மாத்திரமே அசையக்கூடியதாக காணப்படும். மூன்றாவது, வாய்க்குழியானது கன்னங்களினால் சூழப்பட்டிருக்கும். பின்புறமாக அடிப்பகுதியில் நாக்கு இணைக்கப்பட்டிருக்கும். மேலும் வாய்க்குழியில் மூன்று சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும். அடுத்ததாக நாங்கள் நாக்கின் தொழில்களை பார்ப்போம். உணவின் சுவையை அறிதல், உணவை நொதியத்துடன் கலத்தல், உணவை விழுங்குதல், இவை நாக்கின் தொழில்களாகும். அடுத்ததாக வாய்க்குழி தொடர்பான ஒரு படத்தை நாங்கள் அவதானிப்போம். இறுதியாக நாங்கள் வாய்க்குழியில் நடைபெறும் சமிபாட்டை பார்ப்போம். மாப்பொருள் தயலின் அல்லது அமிலேசு நொதியத்தினால் மோல்டோசுவாக மாற்றப்படும். மாப்பொருள் தயலின் அல்லது அமிலேசு நொதியத்தினால் மோல்டோசுவாக மாற்றப்படும். நாங்கள் உண்ணும் மாப்பொருளை கொண்ட உணவு சிறிது நேரத்தின் பின்னர் இனிப்பு சுவையுடையதாக மாற காரணம் மாப்பொருள் தயலின் நொதியத்தினால மோல்டோசுவாக மாற்றப்படுவதே காரணமாகும்.